சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ அவர் வாழ்த்து பெறதுக்காக போயிருக்காரு, ஸோ வாழ்த்து பெற்றிருக்கிறாரு, அதானே? அப்போ 23 புலிகேசி இவரா? யார் டிடிவி தினகரனா? அப்படி தானே ஏற்றுக்க வேண்டியது. 24 இவருன்னு சொன்னால் அப்போ 23 புலிகேசி வந்து டிடிவி தினகரனா? அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதாவது இப்போ வந்து புகழேந்தி போய் முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து பெற்றார். ஸோ அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவர் கட்டி காத்த இந்த இயக்கம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு ஒற்றுமை உணர்வோடு உணர்வுபூர்வமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்க நிலையில் அங்கிருந்த சில பேர் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த குடும்பத்தை தவிர வேறு யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வது குறித்து கட்சி வந்து அது முடிவு செய்கிற விஷயம். இப்போ புகழேந்தி கூட வந்து என்ன வந்தால் என்னெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறவர் பண்ணவர். ஸோ அவர் கூட வந்து வந்த வரவேற்க தகுந்த விஷயந்தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நான். ஆனால் கட்சியே வந்து இப்போ வந்து அவர் போய் யாருமே இல்லை கட்சியில். இப்போ அமமுகன்றது வந்து அது ஒரு கட்சியே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு லெட்டர் பேட் கட்சி. அது அந்த லெட்டர் பேட் கட்சி போய் இன்றைக்கி போய் ஒரு அமமுக அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அரசியல் கட்சியாக போய் அங்கே போய் பதிவு செய்கிறாருன்னா நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அம்மா ஏன் இருக்கிறேன்னு கேட்குறீங்க இல்லையா? பதினவங்க கேள்வி அது. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த நம்முடைய அம்மாவுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குது? ஒரு தார்மீக உரிமை கூட கிடையாது. அம்மாவால் விரட்டப்பட்டு அம்மாவால் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மாவுடைய பேரை வைக்கிறதுக்கு எந்தவித ஒரு தகுதியும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அதே போன்று அம்மாவுடைய படத்தை வந்து கொடியில் அது எப்படி போடலாம்? கொடியில் போடக்கூடாது. தேவைன்னா வந்து நீங்கள் தியாக தலைவின்னு சொல்லிக்கிறீங்களே உங்கள் சித்தி, அவங்க படத்தை வந்து கொடியில் போட்டு கட்சி ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் தியாக தலைவின்னு சொல்லிக்கிறீங்களே அவங்க பேரை போட்டு கட்சி ஆரம்பிச்சிங்க. எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அம்மா பேரை எந்த வகையிலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு எங்களோட அப்ஜெக்ஷன் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதுதான் இப்போ சிறப்பு காட்சி வேணும்னாங்க. சிறப்பு காட்சி வந்து ஒரு சில கண்டிஷன் வந்து பொதுமக்கள் நலன் கருதி அரசை பொறுத்தவரையில் வந்து பொதுமக்கள் நலன் காப்பாற்றப்பட்டால் நாங்கள் அனுமதி தர அடிப்படையில் அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு சில கண்டிஷனோட. ஸோ அதுதான் வந்து ஒரு அரசு எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு பொதுமக்கள் நலன் காக்கின்றது என்ற அடிப்படைக்கு இது ஒரு உதாரணம் இது. ஆனால் சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கிறோம். சட்டத்தை வந்து கையில் எடுத்து அதை ஜீப் எரிக்கிறது, போலீஸ் வந்து வேனை வந்து பட்டாசு வச்சு கொளுத்துறது, அப்புறம் வந்து அந்த சென்ட்ரல் மீடியன்லாம் போட்டு உடைக்கிறது, இப்படி வந்து ஒரு சட்டம் வந்து ஒழுங்கு இருக்கின்ற நிலையில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு அடைகின்ற வகையில் செய்தால் அது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இனிதான் 35 பேர் மேலே வந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தப்பு யார் செஞ்சாலும் அது எங்களை பொறுத்தவரை தப்பு தான். இப்போது அவங்க நம்முடைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் சரி, அதே போல திரைப்பட நடிகர்களும் சரி, ஒன்று அவர்கள் வந்து யோசிக்கணும். திமுக ஆட்சியில் ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தை திரையிட முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. அது மாதிரி எத்தனை படம் திரையிட முடியாமல் இருந்தது. அப்படியே திரையிட பண்ணோம்னா அவங்க சொல்கிற விலைக்கு, அவங்க சொல்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கு தயாரிப்பாளரும் நடிகரும் வந்தால் தான் படம் வந்து திரையிடப்படும். ஆனால் இன்றைக்கி ஓவர் சுதந்திரம் இன்றைக்கி கொடுத்துருங்க. இன்றைக்கி அதிகமான அளவுக்கு ஜனநாயகம் இன்றைக்கி இருக்குது, அதிகமான அளவுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கின்ற நிலையில் வந்து கடந்த கால ஆட்சி ஒப்பிடும்போது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு திமுகவை போல் தயாரிப்பாளரை பழிவாங்க வேண்டும், திரைப்படத்தை தொழில் நசுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து எல்லோருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வந்து பொதுமக்கள் நலன் வந்து ஒரு வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஒரு 100 டிக்கெட்டை போய் ஒரு 2000 300 டிக்கெட் கொடுத்து வாங்குறேன்னா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். சரி, அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த காட்சிக்கு வந்து ஒரு கண்டிஷனோடு போடப்பட்டு கொடுக்கப்பட்டது ஒழிய. ஸோ அது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படப்படுகின்ற வகையில் செயல்பட்டால் நிச்சயமாக தவறு தான் அது. பல பேர்
அதுதான் நீங்கள் வந்து அவரை கேட்கணும் அந்த கேள்வியை. என்ன கேட்குறீங்க இல்லையா கேள்வியா? இப்போ இப்போ எங்கள் கட்சி கட்டுப்பாடான கட்சி. ஆரம்ப காலத்துலேருந்து 72 யார் போய் அரா திமுக மாதிரி பேர் அடாவடி தினமோ அராஜகமோ நிலப்போ இல்லை வந்து அடுத்த நிலத்தை கையகப்படுத்துகிறதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ லாக்அப் கைதி விடுதலை செய்கிறதோ இதை மாதிரி யாரும் செஞ்சது கிடையாது. ஆனால் அது டிஎம்கே அத்துப்படியாது. அதே போல் தலைவருடைய எம்ஜிஆர் ரசிகர்லாம் சரி, நாங்களாம் அந்த காலத்தில் வந்து உலகம் சுற்று வாலிபன் படம்லாம் அவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 10 தடவை பார்த்துருக்கேன் நான் அந்த படத்தை, உலகம் சுற்று வாலிபன்லாம். ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு கியூவில் நின்று பொறுமையாக நின்று அவ்வளோ தூரம் வந்து தலைவர் படத்தை வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்காத வகையில் அவ்வளோ தூரம் படம் பார்த்தா அந்த படம்லாம் ஒரு பொன் விழா அதே போன்ற அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட பல போஸ்டரே இல்லாமல் ஓடிச்சு உலக சுற்று வாலிபன். போஸ்டரே இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து இது இருக்குது, மீடியா இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, உங்களை போல் மீடியா இருக்குது. ஒரு படம் ஓடனா வேறு வேறு ட்ரெண்டில் வந்து ஏதாவது பேசி ஓடன்னு பார்க்குறாங்க. அன்றைக்கி புரட்சி தலைவர் எந்த ட்ரெண்டை வந்து அவர் வந்து கையில் எடுத்தார்? எதையுமே எடுக்கலையே அன்றைக்கி. ஆனால் போஸ்டர் இல்லாமலேயே கிட்டத்தட்ட வந்து 100 நாள் மேலே கிட்டத்தட்ட பொன் விழாக்கான்ற அளவுக்கு வந்து அந்த படம் ஓடுதுன்னா அந்த மாதிரி தலைவராக எல்லாரும் வரணும். அதாவது அவர் என்ன சொல்கிறார், இப்போ வந்து கோடி கட்சியாக இப்போ அவர் தெருக்கோடி போயிட்டதுனுடைய அந்த வருத்தத்தை தான் அவர் சொல்கிறார் அவர். அதனால் எங்களுக்கு வந்து மக்களுடைய உள்ளங்கள் மீது தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரியம், அந்த கோடிக்கணக்கான இதயங்களை வந்து கவர்ன்ற அடிப்படையில் எங்களுடைய இதற்குள்ளிய அதாவது கொள்கைகளுக்குள்ளிய பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்கள் கட்சி கிடையாது. அது வந்து அவர் சொல்கிறதெல்லாம் முழுக்க திமுக தான் பொருந்தது. சார், நாங்குநேரி தொகுதியில் வந்து ராம் தமிழர் சீமான் அவங்க போட்டிட்டாங்க, அவங்கள முந்தி வந்து ஹரிநாடார் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, பழங்காட்டு படை ஹரிநாடார் வந்து. அது எப்படி சார் பார்க்குறீங்க? 3rd இடம் சொல்கிறாரு. ஆமாம், இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்து தான் அதிமுக திமுக வந்து அரசியல் இது பண்ணாங்க, ஓட்டு கேட்டாங்க, நாங்கள் வந்து எந்த ஓட்டுமே கேட்கல, அப்போ நாங்கள் தானே முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அது எப்படி பார்க்க? இல்லை, இப்போது இதில் வந்து ஒரு படிப்பினை என்னென்னா, இந்த தேர்தல் மூலம் திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்ப ஓவராக பேசினார், திரும்ப திரும்ப பேசினார் அவர். அந்த திரும்ப திரும்ப பேசினவருக்கு இப்போ 2 தொகுதி மக்கள் வந்து வாய் போட்டு போட்டாங்க. இனிமேல் ரொம்ப பேசினார்னா டெபாசிட் வந்து கிடைக்குமா திமுகன்றது தான் அடுத்த கட்டம், அதான் வந்து நடக்கும். இப்போ பாருங்கள் லீடிங் எவ்வளோன்னு. கிட்டத்தட்ட வந்து 1 தொகுதியிலும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 58% எடுத்துருக்குறோம். இப்போ திமுக 2 தொகுதியிலையும் வந்து சேர்த்தா மொத்தமே 19%, 17%. ஸோ எப்படி அவங்க வந்து டவுன்ஃபால் ஆகிட்டாங்க பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி இமயமலை மாதிரி உயர்ந்திருக்கோம், அவங்க வந்து சாதாரண ஒரு மலையாயிட்டாங்க இப்போது. அதனால் ரொம்ப ஓவராக பேசினார்னா திமுக தலைவர் ஸ்டாலின் வாய்ப்புட்டு இப்போ போடின மாதிரி அடுத்தது வந்து என்ன ஆகும்னா டெபாசிட்டே இல்லாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து இனிமேலாவது அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லது.